எவ்ரிவன், என் பேர் டாக்டர் லாவண்யா ராமநாதன். இன்றைக்கி நம்ம ஐயுஐ பற்றி பார்க்கலாம். ஐயுஐனா இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஐயுஐ எந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் லேடிஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் மைல்டு மாடரேட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படும். சில பேருக்கு ஆனோவிலேட்ரி பிசிஓன்னு சொல்லுவோம், தட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் மைட் ஆல்சோ நீட். ஆன்டிஸ்பர்ம் ஆன்டிபாடிஸ் இருக்கவங்க, சர்வைக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்க, அப்பார்ட் ஃப்ரம் தட் சில பேருக்கு தே மைட் பி ஹேவிங் வெரி டிஃபிகல்ட்டி இன் ஹேவிங் அ இன்டர் கோர்ஸ், அந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸுக்கும் ஐயுஐ ஹெல்ப் பண்ணும் கன்சீவ் பண்ணுறதுல. நீங்கள் மேல்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சம் பீப்புள் மைட் ஹேவ் ஹைப்போஸ்பேடியாசிஸ், ரெட்ரோக்ரேட் எஜாக்குலேஷன், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், மைல்ட் ஆலிகோஸ்பர்மியா, அதாவது கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாம் கொஞ்சம் 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 குறைஞ்சிருந்தா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஐயுஐ யூஸ் ஆகும். இதெல்லாம் போக சில பேருக்கு எல்லா ஃபேக்டர்ஸுமே நார்மலாக இருக்கும், விச் இஸ் கால் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிலையும் உங்களுக்கு ஐயுஐ யூஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், டோனர் ஸ்பெர்மை யூஸ் பண்ணி ஐயுஐ பண்ணுவோம். அது எந்த கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுவோம்னா, சில பேருக்கு ஸ்பெர்ம் இருக்காது, அவங்களுக்கு மேபி என்ன ட்ரை பண்ணாலும் ஸ்பெர்ம் கிடைக்கல அப்படின்னா டோனர் ஸ்பெர்ம் யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், ரொம்ப சிவியர் கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, ஸ்பெர்மோடது எல்லாம் ஆல்டர் ஆகிருக்குது, அவங்கக்கிட்ட ஐவிஎஃப் போகிற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் டோனர் ஸ்பெர்மை யூஸ் பண்ணி ஐயுஐ பண்ணலாம். சில பேருக்கு மேல்ஸ்க்கு வந்து ஹீமோஃபீலியா அந்த மாதிரி டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இண்டிகேஷன்ஸ் யார் யாருக்கு ஐயுஐ தேவைப்படுதுங்கிறத வி ஹவ் டிஸ்கஸ்ட். நெக்ஸ்ட் ஐ ஷல் டிஸ்கஸ் அபவுட் தி ப்ரொசீஜர் ஆஃப் அன் ஐயுஐ. லைக் எனி அதர் ப்ரொசீஜர், ஒரு லேடிக்கு பீரியட் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது நாள் இல்லை மூணாவது நாள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு அஞ்சு நாளைக்கு டேப்லெட் கொடுப்போம். அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா ஸ்கேனுக்கு கூப்பிடுவோம். முட்டை நல்லா வளர்ந்து ஒரு 18-20 mm சைஸ் வந்ததுக்கப்புறம் முட்டை உடையிறதுக்கு ஒரு ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுப்போம். இன்றைக்கி ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா 36-40 hours கழித்து ஐயுஐயை டைம் பண்ணி ஐயுஐ பண்ணுவோம். ஹஸ்பண்டோட ஸ்பெர்மை எடுத்து நல்லா ப்ராசஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஸ்பெர்ம்ஸை செலக்ட் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே போடுவோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி அன் ஐயுஐ. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். முட்டை ஸ்பெர்மோட சேர்றது, கருவாக ஃபார்ம் ஆகிறது, எல்லாமே உள்ள நேச்சுரலாக தான் நடக்கணும். இந்த ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்னால ஒரு சைக்கிளில் ஐயுஐக்கு 10-12% சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஸோ இஃப் யூ டூ அட்லீஸ்ட் 1-2-3 சைக்கிள்ஸ், ஒரு 40-50% சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.